யவனம் கலிங்கம் தமிழ் சிங்களம் பழையாண்டு முள புவனமெலாம் இவர் வர்த்தகம் ஓங்கவும் புண்ணியம் சேர் தவமும் தருமமும் தங்க வணிகர் தரம் பெறவும் துவச சோழீசர் ஜெயங்கொண்டார் பாதம் துதிக்குமே. நோயுவர் நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் அன்பிற்கினிய வணக்கம். இந்த சமுதாயத்திற்கு நான் என்ன செய்திருக்கிறேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை உலகிலே கவலை இல்லாத மனிதர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் இருவர் தான். ஒருவர் இறந்து விட்டார், இன்னொருவர் பிறந்தது. ஒரு ஏழையாக பிறப்பது நம்முடைய தவறு இல்லை, ஒரு ஏழையாக இறப்பது நம்முடைய தவறு. நான் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஃபார்முலா என்னன்னா, மிக எளிய ஒரு சூத்திரத்தை நான் அவர்களுக்கு சொல்வேன், இதை நீங்கள் எப்பொழுதுமே மறந்து விடக்கூடாது. அது என்ன சூத்திரம் என்று சொன்னால், அவன் வந்து தண்ணியை ஃபுல்லா போட்டு வந்து அடித்தாலும் அதுதான் பிடிச்சேன், பூரிக்கட்டை எடுத்து அடித்தாலும் அவதான் பொண்டாட்டி. இதுதான் இந்தியாவின் நிலைமை. நமது நகரத்தார் சமுதாயத்தின் வரலாற்றை ஒரு 105 பாடல்களில் மேன்மக்கள் நகரத்தார் என்ற தலைப்பிலே கவிதை வடிவிலே நான் எழுதியுள்ளேன். இன்றைக்கு 35-40 வயதாகியும் நம்முடைய பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளுக்கு திருமணம் நடைபெறாமல் இருக்கிறது. பெண் பிள்ளைகள் இருக்கிறார்களா இல்லையா என தெரியவில்லை. இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கிற நகரத்தார் ஆளுமை கவிஞர், பேச்சாளர், எழுத்தாளர், நாடக ஆசிரியர், சதுரங்க பயிற்சினர் என பன்முக திறம் கொண்ட பண்பாளர், சிவகங்கை மாவட்ட சதுரங்க கழகத்தின் துணைத் தலைவர், கவனக கலைமன்றத்தின் தலைவர், வள்ளுவர் பேரவை மற்றும் குருதி கொடையாளர் அறக்கட்டளையின் ஆலோசகர் என பல்வேறு பொது பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட சேவை செம்மல். விருதுகளால் பலருக்கு பெருமை, ஆனால் சிலரால் அந்த விருதுகளே பெருமை கொள்ளும். அப்படி விருதுகளை பெருமை கொள்ள செய்த சாதனையாளர் ரெட்டியபட்டி சுவாமிகளின் பொற்கரங்களால் நல்லாசிரியர் விருது, ஏர் இந்தியாவின் போல்ட் அவார்ட், சதுரங்கத்துறையில் வாழ்நாள் சாதனையாளர் விருது, இந்திய அரசின் சிறந்த நாட்டு நலப்பணி திட்ட அலுவலருக்கான விருது, நாடக கவிஞர், மதிப்புரு கவிஞர், வரலாற்று நாயகர், கலாம் அறிவு மாமணி விருது, சிந்தனை செம்மல், கவித்தென்றல், கவிநிலா, சேவை நாயகன் என எண்ணிலடங்கா பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். 10க்கும் மேற்பட்ட நூல்களை தந்த நூலாசிரியர், 100 கண்ட SMSV பள்ளியில் பணியாற்றிய பல தமிழ் அறிஞர்களின் வரிசையில் இவர் குறிப்பிடத்தக்கவர். பூங்கொடி தந்த முடியரசனார், தாளாட்டு தந்த தமிழண்ணல், அணிச்ச அடி தந்த ஆ பழனி, இவர்களின் அடியொற்றி நடைபோடும் லட்சிய ஆசிரியர் சேவு முத்துக்குமார். இவர்தான் நாம் இன்றைக்கு சந்திக்கவிருக்கிற நகரத்தார் ஆளுமை. வாருங்கள் சந்திப்போம். அனைவருக்கும் வணக்கம். 100 பெருமைமிகு பள்ளியாம் காரைக்குடி ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வித்யாசாலா மேல்நிலைப் பள்ளியின் முதுகலை தமிழாசிரியர் முத்துக்குமார் உங்கள் முன்பாக. நான் காரைக்குடி மூவண்ண மேனா சேவனவுணா பங்காளிகள் வகையராவை சார்ந்தவன், இரணி கோயிலை சார்ந்தவன். இன்றைக்கு நோயுவர் நகரத்தார் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த பெருமிதம் அடைகின்றேன். இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு நல்கிய தம்பி AN சீனிவாசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி பாராட்டுவதை நான் பெருமையாக கருதுகிறேன். கடந்த ஒரு 23 காலமாக
ஆசிரியர் பணியை அறப்பணியாக மிகவும் செம்மையாக செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையிலே ஆசிரியர் பணியை நான் ஒரு அறப்பணியாகவே கருதுகிறேன். என் இளமையிலே என்னுடைய ஆர்வமாக இருந்தது எப்படியாவது இந்த சமுதாயத்திலே ஆசிரியராக வர வேண்டும் என்பதுதான். அந்த வகையிலே நான் ஆசிரியர் பணியை ஏற்று என்னுடைய சொந்த ஊராகிய காரைக்குடியிலே இன்று பெருமை மிகுந்த நகரத்தார் பள்ளியிலே நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். ஆகவே மாணவர்களை பொறுத்த அளவில் அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதை மட்டுமே நான் இலக்காக கொள்ளவில்லை. அவர்களை நேர்மையான மாணவர்களாக, ஒரு சமுதாயத்திலே ஒரு தலை சிறந்த மாணவர்களாக, மனித நேயமிக்க மாணவர்களாக உருவாக்குவதுதான் என்னுடைய எண்ணமாக இன்றளவும் இருந்து வருகிறது. காரணம், பெற்றோரை விட பெருமதிப்பு உடையவர்கள் ஆசிரியர்கள். ஒரு வழக்கறிஞர் தவறு செய்தால் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படுவார். ஒரு மருத்துவர் தவறு செய்தால் ஒரு நோயாளி பாதிக்கப்படுவார். ஆனால் ஒரு ஆசிரியர் தவறு செய்தால் ஒரு சமுதாயமே பாதிக்கப்படும். அந்த வகையிலே ஆசிரியர் சமுதாயமானது இந்த நாட்டிலே மிக உயரிய சமுதாயம். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்பதற்கு இணங்க ஒரு மூன்றாவதாக வைத்து எங்களை போற்றக்கூடிய சமுதாயம் ஆசிரியர் சமுதாயம். மாணவர்களை இப்போது நாம் கம்பால் அடிக்க முடியாது, அவையெல்லாம் வந்துவிட்டது. என்னுடைய ஆசிரியர் பணியிலே இதுவரையில் நான் மாணவர்களை கம்பால் அடிக்கவில்லை, அவர்களை நான் அன்பால் தான் அடித்திருக்கிறேன். அந்த அளவுக்கு நான் என்னுடைய மாணவர்களை நிறைய உருவாக்கி வருகிறேன். என்னுடைய பள்ளி நகரத்தார் பள்ளி என்றாலும், வள்ளல் அழகப்ப செட்டியார் பயின்ற பள்ளி என்றாலும், ஏவிஎம் ஐயப்ப செட்டியார், எஸ் சி முத்துராமன் போன்றவர்களெல்லாம் பயின்ற பெருமைக்குரிய பள்ளியாக இருந்தாலும், இன்று எனது பள்ளியிலே நகரத்தார் மாணவர்கள் மிக குறைவுதான். காரணம், வெற்றி சிபிஎஸ்இயை தேடி நம்முடைய இனத்தார்கள் நிறைய சென்று விட்டார்கள். அதே நேரத்தில் என்னுடைய பள்ளியிலே பயிலக்கூடிய மாணவர்களை பார்த்தால் எல்லோருமே பின்தங்கிய மாணவர்கள். அந்த மாணவர்கள் எல்லாம் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் ஏக்கம், ஏமாற்றம் இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு வாழ்க்கையிலே போராடி வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கிலே வருபவர்கள். அவர்களுக்கு இல்லத்திலே தாய் தந்தையர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ, நாங்கள் ஒரு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து அவர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய அந்த கடமையை நாங்கள் செய்து வருகிறோம். ஒரு முறை என்னுடைய வகுப்புறையிலே என்னுடைய மாணவர்களை பார்த்து நான் ஒரு கேள்வியை கேட்டேன். எத்தனை மாணவர்களுடைய அம்மா அப்பா மருத்துவராக இருக்கிறார்கள் என நான் கேட்டேன். ஆனால் யாருமே கைதூக்கவில்லை. அடுத்ததாக நான் கேட்டேன், எத்தனை மாணவர்களுடைய அம்மா அப்பா வழக்கறிஞர்களாக இருக்கிறார்கள் என கேட்டேன். அதற்கும் யாரும் கைதூக்கவில்லை. அதன் பிறகு எத்தனை பேருடைய அப்பா அம்மா ஆசிரியராக இருக்கிறார்கள் என நான் கேட்டேன். அதற்கும் மாணவர்கள் கைதூக்கவில்லை. எத்தனை பேருடைய அப்பா அம்மா கூலியாக இருக்கிறார்கள் என கேட்டவுடன் கிட்டத்தட்ட 80% மாணவர்கள் கைதூக்கினார்கள். ஆகவே ஒரு ஏழையாக பிறப்பது நம்முடைய தவறு இல்லை, ஒரு ஏழையாக இறப்பது நம்முடைய தவறு. இந்த குறிக்கோளை என்னுடைய மாணவர்களுக்கு நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பேன். என்னுடைய ஆசிரியர் பணி 28 ஆண்டுகால பணியிலே என்னுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு உற்சாகமடைந்து இன்று மருத்துவத்துறையிலோ இல்லை திரைப்படத்துறையிலேயோ பொறியியல் துறையிலேயோ எண்ணற்ற மாணவர்கள் இன்றைக்கு சாதனை படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஃபார்முலா என்னன்னா, மிக எளிய ஒரு சூத்திரத்தை நான் அவர்களுக்கு சொல்வேன். இதை நீங்கள் எப்பொழுதுமே மறந்து விடக்கூடாது நான் சொல்வேன். அது என்ன சூத்திரம் என்று சொன்னால், 5 4 3 2 1 0. இது மிக எளிய சூத்திரம், அனைவருக்கும் மனப்பாடம் செய்து விடுவார்கள். இதை வைத்து நான் மாணவர்களிடம் சொல்வேன், இப்போது இருக்கக்கூடிய நிலைமை மாற வேண்டும். உங்களுடைய தாய் தந்தையர்கள் காலையிலிருந்து இரவு வரையிலே, அதிகாலை துவங்கி இரவு வரையிலே ஒரு 5000 ரூபாய் 4000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்கிறார்கள். ஆகவே உனக்கு குடும்ப சூழ்நிலை சரியில்லை. உன்னை நம்பி வரக்கூடிய, உன்னுடைய எதிர்காலத்தில் வரக்கூடிய மனைவி மக்கள், அவர்கள் இதே துன்பத்தை அவர்கள் அடையக்கூடாது. அப்படின்னா உன்னிடம் இருக்கக்கூடிய ஒரே கருவி படிப்பு தான். அந்த கல்வியை கொண்டு நீ ஒரு இன்னும் ஒரு 10-15 ஆண்டுகளிலே
இந்த சூத்திரத்தின் இலக்கை நீ அடைய வேண்டும் என சொல்வது. அவர்கள் மிக ஆர்வமாக கேட்பார்கள், ஐந்து என்றால் என்ன என்று கேட்கும்போது, உன்னுடைய கல்வி ஒன்றே உன்னை கரை சேர்க்கும். ஐந்து என்றால் ஐந்து இலக்க சம்பளம். உன்னுடைய சம்பளமானது 60,000, 70,000, 80,000, 90,000 என ஐந்து இலக்கங்களில் அமைய வேண்டும் என சொல்வேன். அடுத்ததாக, நான்கு என்றால் நான்கு சக்கர வாகனம். நான்கு சக்கர வாகனம் என்பது எல்லாருக்குமே அவசியமான ஒரு தேவை. அந்த இலக்கை அவர்கள் அடைய வேண்டும், ஒரு நல்ல கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவார். அடுத்து மூன்றுக்கு நான் சொல்லும்போது, மூன்று அறைகளுடைய வீடு ஒன்றை நீ உறுதியாக கட்ட வேண்டும். உன்னுடைய 30-35 வயதில் நான் உன்னை எங்கு பார்த்தாலும் இந்த இலக்கை அடைந்து விட்டாய் என்று நான் கேட்பேன் என்று சொல்லும்போது, மூன்று அறைகள் எதற்கு என்று கேட்பார்கள். நான் சொல்கிறேன் என சொல்லிவிட்டு அடுத்து சொல்வேன், இரண்டு என்று நான் சொல்லும்போது, இரண்டு என்பது நாம் இருவர் நமக்கு இருவர், அது இந்தியாவின் உயரிய தத்துவம். ஆகவே இரண்டு குழந்தைகள் அவசியம். ஒரு காலத்தில் சொன்னார்கள், நாம் இருவர் நமக்கு மூவர் என சொல்வார்கள். அதன் பிறகு நாம் இருவர் நமக்கு இருவர் என்று சொன்னார்கள். அதன் பிறகு நாம் இருவர் நமக்கு ஒருவர் என சொன்னார்கள். இப்போது நாமே இருவர் நமக்கே ஒருவர் என்று சொல்லக்கூடிய நிலைமையிலே இன்று நம்முடைய ஜனத்தொகை பெருகிக் கொண்டிருந்தாலும், நான் சொல்வேன் கண்டிப்பாக அரசு 1000 சொன்னாலும் இரண்டு குழந்தைகளை உறுதியாக பெற வேண்டும். அப்படி பெற்றால்தான் நம்முடைய சமூகத்தில் மறைந்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகள், சித்தி சித்தப்பா மாமா இத்தகைய உறவுகள் எல்லாம் வலுப்படும். ஆகவே இரண்டு குழந்தைகளை பெற வேண்டும் என சொல்வேன். அடுத்து ஒன்று என சொல்லும்போது, ஒருவனுக்கு ஒருத்தி என்பது இந்தியாவின் உயர்ந்த தத்துவம், அதை நாம் கண்டிப்பாக பேண வேண்டும். அவன் வந்து தண்ணியை ஃபுல்லாக போட்டு வந்து அடித்தாலும் அவன் தான் புரிசன், பூரிக்கட்டை எடுத்து அடித்தாலும் அவன் தான் பொண்டாட்டி, இதுதான் இந்தியாவின் நிலைமை. ஆகவே ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒரு உயர்ந்த இலக்கை அடைய வேண்டும். அடுத்து சைபர் என்று சொல்லும்போது, நமக்கு எதிரியலே இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும், இந்த சூத்திரத்தை நீங்கள் பின்பற்றினால் ஒரு உயர்ந்த இலக்கை நீங்கள் அடைவீர்கள் என்று நான் அடிக்கடி என்னுடைய மாணவர்கள் சொல்வேன். அவர்கள் அதை இன்றளவும் எனக்கு நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஒரு நல்ல மாணவ சமுதாயத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் என்ற திருப்தி எனக்கு இருக்கிறது. அதே நேரத்திலே காரைக்குடியிலே வள்ளுவர் பேரவை என்று ஒரு அமைப்பை வைத்து, இதுவரையிலே அன்பு தம்பி ஜெயங்கொண்டானை நிறுவன தலைவராக கொண்டு, நாங்கள் ஒரு 50 மேற்பட்ட திருக்குறளை 1330 பாடல்களை முற்றுதல் செய்யக்கூடிய மாணவ கண்மணிகளை உருவாக்கி தமிழக அரசு அளவிலே நிறைய பரிசுகளை பெற வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே என்னுடைய பள்ளி மாணவர் தமிழகக்கலை இளவல் என்று சொல்லக்கூடிய திருக்குறள் திலீபன், அவர்தான் இந்த மாவட்டத்திலே முதல் மாணவர், 1330 திருக்குறளையும் பெற்றவர். அதன் பிறகு என்னுடைய பள்ளி மாணவர் சூரிய பிரகாஷ் அவரும் 1330 திருக்குறளை எப்படி கேட்டாலும் சொல்லக்கூடிய தகுதி வாய்ந்த மாணவர். இவர்களை எல்லாம் உருவாக்கிய பெருமையிலே தான் நாங்கள் இந்தியாவின் தலைநகரம் தில்லிக்கு சென்று பாராளுமன்றத்திலே ஜனாதிபதியின் கையால் அந்த மாணவர்கள் எல்லாம் விருது பெறக்கூடிய ஒரு நல்ல நிலைமை எங்களுக்கு கிடைத்தது. அதை வைத்து அவர்களை அழைத்துச் செல்லக்கூடிய அந்த நல்ல வாய்ப்பையும் நான் பெற்றிருக்கிறேன். அடுத்ததாக என்னுடைய பணி ஆசிரிய பணியாக முடியவில்லை. நான் இலக்கிய பணி, நான் சார்ந்த தமிழ் சார்ந்த இலக்கிய பணியிலே என்னால் இயன்ற அளவு இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்ய முடியும் என நான் எண்ணி பார்க்கும்போது, இதுவரையில் நான் 10 யாத்து தந்திருக்கிறேன், எழுதி தந்திருக்கிறேன். அந்த 10 வெளியிட்டிருக்கிறேன். இன்னும் 4 அச்சில் உள்ளன. குறிப்பாக சொல்ல போனால் என்னுடைய நூல்கள் எதுவுமே நாவல் கிடையாது, சிறுகதை கிடையாது, எல்லாமே மக்களுக்கு பயன்தரக்கூடிய விழிப்புணர்வை தரக்கூடிய நூல்களைத்தான் நான் யாத்திருக்கிறேன். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் விடியலை நோக்கி, மகனே மாடசாமி, இரண்டு நூல்களும் நாடக நூல்கள். என்னுடைய மாணவர்களுக்காக என்னால் எழுதப்பட்டு மேடையிலே அரங்கேற்றப்பட்டு பல்வேறு இடங்களிலே பாராட்டு பெற்ற 16 நாடகங்கள் அடங்கிய தொகுப்பு அது. இந்த விடியலை நோக்கி என்ற நாடகத்தின் மூலமாக நான் வந்து எய்ட்ஸ், எரிமலையும் யமதர்மராஜனும், அப்போ எய்ட்ஸ் வந்து நாட்டில் ரொம்ப பெரிய காணப்பட்ட நேரத்திலே ஒரு யமதர்மராஜனை உள்ளே புகுத்தி அந்த எய்ட்ஸ் எரிமலையும் யமதர்மராஜனும் என்ற நாடகம் நான் மாணவர்களை கொண்டு அரங்கேற்றினேன். அது தமிழக அரசு அளவிலே எனக்கு முதல் பரிசை பெற்றுத்தந்தது என்று சொன்னால் அதை நான் இன்றளவும் பெருமையாக கருதுகிறேன். அடுத்து என்னுடைய நூல் விடியலை நோக்கி, இந்த விடியலை நோக்கியிலே வந்து குடியின் தீமையை வலியுறுத்தக்கூடிய ஒரு நாடகம் இன்றளவும் சிறப்பாக போற்றப்படுகிறது. அத்தனை நாடகங்களுமே பாட்டிசை நாடகங்கள், எந்த நாடகத்தையுமே நான் வந்து ஒரு உரையாக சொல்லவில்லை, பாட்டாக இடையிடையே உரையாக சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் பாட்டாக சொன்னால்தான் மாணவர்கள் மத்தியிலே அது எளிதாக சென்றடையும் என்ற எண்ணத்திலே
மறைந்த பேராசிரியர் டாக்டர் ஐக்கன் அவர்கள் என்னுடைய நூலுக்கு அணிந்துரை தரும்போது அவர்கள் என்னுடைய நூல் அணிந்துரைகளை பெருமையாக சொல்வார்கள். கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா, ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா என்ற பாடல்களை எல்லாம் பாடி சிறு குழந்தைகளை ஆடவிட்டு இன்றைக்கு வேடிக்கை பார்க்கக்கூடிய பள்ளிகள் பெற்றோர்கள் காலகட்டத்திலே ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடிய திரு முத்துக்குமார் அவர்கள் சமுதாய விழிப்புணர்வோடு இந்த இத்தகைய நாடகங்களை எல்லாம் படைத்திருக்கிறார். இந்த நாடகங்கள் எல்லாம் ஒவ்வொரு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் நடத்தப்பெற வேண்டும், அரங்கேற்றப்பட வேண்டும் என்று அவர்கள் கொடுத்த அந்த ஊக்கத்தின் உற்சாகத்தின் காரணமாக என்னுடைய நாடகங்களை இன்றளவும் நான் தெருக்களில் ஸ்ட்ரீட் ப்ளே என்று கூட சொல்லலாம், சாலை பாதுகாப்பாக இருக்கட்டும், வேறு எந்த விழிப்புணர்வாக இருக்கட்டும், அத்துணையும் வலியுறுத்தி நான் மாணவ கண்மணிகளை கொண்டு எஸ்எம்எஸ்வி கலைக்குழு என்ற கலைக்குழு மூலமாக மக்களுக்கு நான் விழிப்புணர்வை நல்கி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது மிகையாகாது. நம்முடைய நகரத்தார் சமுதாயத்தை பற்றி மேன்மக்கள் நகரத்தார் என்ற ஒரு நூல் என்னால் கவிதை நடையிலே அரிசி விருத்தத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இதை நான் ரொம்ப எளிய முறையில் எல்லாருக்கும் போய் சென்று சேர வேண்டும் என்று நான் கவிதை நடையிலே தான் இந்த நகரத்தார் வரலாற்றை நான் படைத்துள்ளேன். 5100 ஆண்டுகள் பழமை கொண்ட நமது நகரத்தார் சமுதாயத்தின் வரலாற்றை ஒரு 105 பாடல்களில் மேன்மக்கள் நகரத்தார் என்ற தலைப்பிலே கவிதை வடிவிலே நான் எழுதியுள்ளேன். இதற்கு மறைந்த நீதியரசர் ஏஆர் லட்சுமணன் அவர்கள் நல்லதொரு அணிந்துரை தந்திருக்கிறார்கள். அந்த நூலை என்னால் கொண்டு சேர்க்க முடியவில்லை. என்ன காரணம் என கேட்டால், ஒரு நல்ல பதிப்பாளர்கள் எனக்கு இதுவரையில் அமையவில்லை. நான் ஒரு 10 நூல்களை வெளியிட்டிருந்தாலும் இன்னும் 4 நூல்கள் அச்சிட்டிருக்கின்றன. பதிப்பகத்துறையில் நம்முடைய நகரத்தார் சமுதாயம் எண்ணற்ற சாதனைகளை படைத்தாலும் எம்மை போன்ற எழுத்தாளர்களுக்கு அது கொஞ்சம் சற்று பின்னடைவாகத்தான் இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து குழந்தை கவிஞர் அல வள்ளியப்பா அவர்களை மனதிலே கொண்டு நான் இயற்றிய ஒரு நூல் தான் உன்னால் முடியும் நம்பு என்று ஒரு நூல். அனைத்துமே இளையோர் பாடல்கள், இளையோரை மனதிலே வைத்து நான் பாடிய பாடல்கள். இப்படி என்னுடைய நூல்களை படிப்பது நலமே, தேர்வு சுகமே, இலக்கு, உள்ளங்கையின் உலகம், வசந்தம், அன்பின் சிகரம் அப்துல் கலாம், காலத்தின் கருணை காமராஜர் என்று நான் இலக்கிய பணியிலே என்னுடைய பங்களிப்பை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அதே வேளையிலே என்னுடைய ஆசிரிய பெருமக்களை எல்லாம் நாங்கள் இணைத்து இளையநிலா என்ற ஒரு சிற்றிதழை இன்றளவும் நடத்தி கொண்டிருக்கிறோம். மாணவ கண்மணிகளின் படைப்பாற்றலை வெளிக்கொணரும் முகமாக 3 மாதங்களுக்கு 1 முறை அது வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதில் என்னுடைய பங்களிப்பு அளப்பரியது. அதே நேரத்திலே காரைக்குடியிலே கவனக்கலை மன்றம் என்ற ஒரு மன்றத்தை துவங்கி 2014 முதல் மாணவர்களின் பல்லாற்றலை வெளிப்படுத்தும் வண்ணம் மாதந்தோறும் ஒரு கூட்டம் நடத்தி அது பேச்சு போட்டியாக இருக்கட்டும், கட்டுரை போட்டியாக இருக்கட்டும், ஓவிய போட்டி, நடன போட்டி, நாட்டிய போட்டி என ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நிகழ்வை நடத்தி வருகிறோம். அதே வேளையிலே பொங்கல் திருநாளிலே தமிழர் பண்பாட்டு விழா என்று ஒரு மாபெரும் விழாவை இளையோரிலிருந்து முதியோர் வரை கொண்டு நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆசிரிய பணி, இலக்கிய பணியை தொடர்ந்து இந்த சமுதாயத்திற்கு நான் என்ன செய்திருக்கிறேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் சொல்ல வேண்டிய கடப்பாடு உடையவனாக இருக்கிறேன். இந்த உலகிலே கவலை இல்லாத மனிதர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் இருவர் தான். ஒருவர் இறந்து விட்டார், இன்னொருவர் பிறக்கவே இல்லை. நமக்காக கவலைப்பட எல்லோராலும் முடியும், ஆனால் பிறருக்காக கவலைப்பட ஒரு சிலரால் மட்டுமே முடியும். தமக்காக கவலைப்பட அவரவர்களால் முடியும், ஆனால் பிறருக்காக கவலைப்பட ஒரு சிலரால் தான் முடியும். காந்தியடிகள் கவலைப்பட்டார், இந்த நாடு விடுதலை பெற்றது. மகாகவி பாரதியார் கவலைப்பட்டார், பெண்கள் எல்லாம் சுதந்திரம் பெற்று வெளியில் வந்தார்கள். தந்தை பெரியார் கவலைப்பட்டார், இன்று தமிழ்நாடு பகுத்தறிவு பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது. காமராஜர் கவலைப்பட்டார், நல்ல கல்வி எளிய மக்களுக்கு இன்றளவும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இராணுவ வீரர்கள் நமக்காக கவலைப்பட்டுக் கொண்டிருப்பதால் தான் நான் இன்று உங்கள் முன்னால் அமைதியாக அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த சமுதாயத்திற்கு நாம் என்ன செய்தோம், நாடு உனக்கு என்ன செய்தது என நாம் கேட்கக்கூடாது, நாட்டுக்கு நாம் என்ன செய்தோம் என்ற எண்ணத்திலே கடந்த 2009 முதல்
என் பள்ளியில இயங்கக்கூடிய நாட்டு நலப்பணி திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராக இன்றளவும் நான் இருந்து பத்தாண்டுகளாக சேவை மனப்பான்மை மிக்க மாணவர்களை, மனிதநேயம் மிக்க மாணவர்களை இன்றளவும் நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அந்த மாணவர்கள் எல்லாம் ஆண்டுதோறும் ஒரு கிராமத்தை தத்தெடுத்து நல்ல பல சமூக பணிகளை அவர்கள் ஆற்றி வருகிறார்கள். அதற்கெல்லாம் உறுதுணையாக ஒரு இரத்தவான முகாமாக இருக்கட்டும், ஒரு மருத்துவ முகாமாக இருக்கட்டும், மரக்கன்றுகள் நடுவதாக இருக்கட்டும், நெகிழி ஒழிப்பாக இருக்கட்டும், சாலை பாதுகாப்பாக இருக்கட்டும், இப்படி எண்ணற்ற துறைகளில் மாணவர்களை ஈடுபாடோடு ஈடுபடுத்தி அந்த நல்ல பல காரியங்களை எல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றளவும் பார்த்தால் என்எஸ்எஸ் மூலமாக எவ்வளவு செய்தாலும் இந்த இயற்கை பேரிடர்கள் இடையிலே வந்தபோது எங்களுடைய மாணவருடைய பங்கு அதிகமாக இருந்தது. கஜா புயலாகட்டும், கேரள புயலாகட்டும், கேரளாவில் ஏற்பட்ட வெள்ளமாகட்டும், இதற்கெல்லாம் எங்களுடைய மாணவர்களை கொண்டு நாங்கள் நிறைய பொருட்களை எல்லாம் சேகரித்து அந்த உரிய பகுதிகளுக்கு சென்று கொடுத்திருக்கிறோம். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், சென்ற ஆண்டு தீ நுண்மி அதாவது கொரோனா மிக அதிகமாக பரவிய காலத்திலே உயிரை பற்றிய கவலை இல்லாமல் காரைக்குடியிலே ஒரு 200 இளைஞர்கள் எங்களுடைய தலைமையிலே ஒன்று சேர்ந்து ஊற்றுகள் என்ற அமைப்பு மூலமாக தினந்தோறும் ஒரு 500 பேருக்கு அதாவது சாலை அதாவது வேலையில்லாத திண்டாட்டம் ஏற்பட்டு விட்டது. மக்கள் எல்லாம் மிகுந்த கஷ்டத்துக்கு ஆளானார்கள். நல்ல ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் மூலமாக நிறைய பேரை தொடர்பு கொண்டு உலகளாவிய அளவிலே உதவி செய்தவர்களை வைத்துக் கொண்டு ஒரு 200 பேர் ஒருங்கிணைந்து காரைக்குடியிலே மிகப்பெரிய களப்பணி ஆற்றினோம். அந்த களப்பணியின் மூலமாக தினந்தோறும் ஒரு 500 பேருக்கு உணவு கொடுத்தோம். அரிசி இல்லாத மக்களுக்கு, மளிகை பொருட்கள் இல்லாத மக்களுக்கு எல்லாம் நாங்கள் சென்று அவற்றை எல்லாம் சேர்த்தோம். இதை ஊட்டுகள் என்ற அமைப்பின் மூலமாகத்தான் செய்தோம். அதில் என்னுடைய மாணவர்கள், என்னிடம் படித்த மாணவர்கள் அதில் பலர் உறுப்பினராக இருக்கிறார்கள் என்பது எனக்கு பெருமையாகும். அதன் பிறகு நம்முடைய நகரத்தார் சமுதாயத்திலே நம்முடைய மக்கள் அதாவது எளிய மக்கள் தனக்கு வேண்டிய தேவைகளை வெளியே கேட்பதற்கு மிகுந்த வெட்கப்படுவார்கள். யாரிடம் சென்று கேட்பதற்கு தயக்கமடைவார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கு உதவும் பொருட்டு ஆண்டுதோறும் குறைந்தபட்சம் என்னுடைய பள்ளி மாணவர்களுக்கே கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு நான் சீருடை பலரை கொண்டு என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் யாராக இருக்கட்டும் வெளியிலிருந்து யார் உதவி செய்தாலும் அதாவது இல்லாத மாணவர்களுக்கு அவர்களை தேடி சென்று அவர்கள் சீருடை எடுத்து தருவதோடு அல்லாமல் நம்மளுடைய நகரத்தார் மாணவர்களை அவர்கள் கல்லூரி மாணவர்களோ பள்ளி மாணவர்களோ அவர்களை இனம் கண்டு அவர்களை தேடி சென்று அவர்களுக்கு என்ன தேவையோ அது வந்து கட்டணமாக இருக்கட்டும் சீருடையாக இருக்கட்டும் அந்த உதவிகளை நாங்கள் தொடர்ச்சியாக அதை நான் செய்து வருகிறேன். அதே நேரத்திலே அந்த உதவி செய்பவர்கள் யார் என்று பார்த்தால் என்னுடைய உறவினர்கள், உற்றார்கள், நண்பர்கள், இதில் பலர் நேரடியாக வந்து உதவி செய்வார்கள். நிறைய பேர் இடக்கை கொடுப்பது வழக்கைக்கு தெரிய வேண்டாம் என்று சொல்லும் வண்ணம் அவர்கள் வெளியில் சொல்ல வேண்டாம், உங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது செய்யுங்கள் என சொல்வார்கள். சமீபத்தில் கூட ஒரு கட்டணம் செலுத்த முடியாத ஒரு மாணவனுக்கு நண்பர் ஏஎன் சீனிவாசன் அவர்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் ஒரே நேரத்திலே நாங்கள் வாங்கி கொடுத்தோம். இப்படி நல்ல பல பணிகளை செய்வதால் தான் எனக்கு நிறைய விருதுகள் அதாவது இரட்டியப்பட்டி சுவாமிகள் அறக்கட்டளையின் சார்பாக நல்லாசிரியர் விருது நான் பெற்றேன். அதன் பிறகு தினமலர் எனக்கு 2014 லட்சிய ஆசிரியர் விருது வந்தது. இப்படி நான் ஆசிரியர் பணியிலே எண்ணற்ற விருதுகளை வாங்கினாலும் இலக்கிய பணியிலே நல்லழகமை செல்லப்பன் அறக்கட்டளையின் மூலமாக சென்னையிலே நான் என்னுடைய நூலானது பாராட்டப்பெற்றது உன்னால் முடியும் நம்பு. அந்த மேடையிலே நீதியரசர் மகாதேவன் அவர்களால் நான் கௌரவிக்கப்பட்டேன். இப்படி நான் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஆகவே சேவை சங்கங்கள் எல்லாம் நிறைய விருதுகளை வாங்கி இன்றளவும் எங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு முகநூலை எடுத்துக்கொண்டால் என்னை தொடர்பவர்கள் கிட்டத்தட்ட 10,000 பேர் இருக்கிறார்கள். இந்த 10,000 பேரில் ஒரு 5,000 பேர் வந்து என்னுடைய மாணவர்கள், என்னிடம் படித்தவர்கள். அவர்களுக்கு இன்றளவும் ஒரு நல்ல சிந்தனைகளை, நல்ல செய்திகளை நான் அவர்களுக்கு பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அவர்களும் அன்போடு உலகில் பல்வேறு மூலைகளில் இருந்தாலும் அவர்கள் இன்றளவும் என்னோடு தொடர்பில் இருக்கிறார்கள். அடுத்ததாக நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான பணி இருக்கிறது. அது எல்லா ஆசிரியர்களும் உடற்கல்வி ஆசிரியர் புதிய துறை தான் அது. இருந்தாலும் அந்த துறையிலே நான் ஈடுபட்டு சிறப்பாக செயல்பட்டிருக்கிறேன் என நான் நினைக்கிறேன். அதாவது சதுரங்க பணி, சுமையாக இருக்கும் படிப்பை சுகமாக ஆக்கும் விளையாட்டு எது என்றால் அதுதான் சதுரங்கம். மாணவர்களுக்கு அமைதி, அடக்கம், பணிவு, பண்பு,
சிந்தனை திறன் தன்னம்பிக்கை அனைத்தையும் தரக்கூடிய ஒரு விளையாட்டு சதுரங்கம். நம்முடைய மனதை அலைகடல் போல அலைய விடாமல் ஒருமிதப்படுத்தும் விளையாட்டு சதுரங்கம். அந்த சதுரங்கத்திலே நம்முடைய மாணவ கண்மணிகளை ஈடுபடுத்தினால் அவர்கள் அவருடைய மனம் அலைபாயாமல் அவர்கள் கணிதம் அறிவியல் போன்ற துறைகளில் மிகப்பெரிய சாதனையாளர்களாக வருவார்கள். குறிப்பாக சொல்ல போனால் என்னுடைய மூத்த பையன் வந்து பழனியப்பன், இன்று அவர் மருத்துவம் கற்று ஒரு மருத்துவராக இருக்கிறார். அவர் சதுரங்கத்திலே பல சாதனைகளை படைத்தவர். அந்த வகையிலே அந்த சதுரங்கமானது அவன் மருத்துவத்துறைக்கு செல்வதற்கு உதவியாக இருந்தது என்று என்னால் சொல்ல முடியும். ஒரு 23 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய பகுதியை சார்ந்த இளைஞர்கள் எல்லாம் என்னிடம் வந்து மட்டை பந்தாட்ட போட்டி நடத்த வேண்டும், அதற்கு உங்களால் என்ற உதவி செய்யுங்கள் என கேட்கும்போது நான் சொன்னேன், மட்டை பந்தாட்டம் கிரிக்கெட் நிறைய பேர் நடத்துகிறாங்க, நமது பகுதியிலே இல்லாத ஒரு விளையாட்டு சதுரங்கம், அந்த சதுரங்கத்திற்கு அந்த விளையாட்டை நாம் நடத்துவோம் என்று நான் சொல்லும்போது அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் மூலமாக அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து நான் துவங்கியது ஒரு கிளப்பு தான், சில்வர் ஸ்டார் கழகம் என்று பெயர். 23 ஆண்டு காலமாக நாங்கள் சதுரங்க போட்டிகளை ஆண்டுதோறும் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் நாங்கள் நிறைய நடத்தி கொண்டிருக்கிறோம். அதன் பலனாக நான் மாவட்டத்திலே செயலராக பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை நான் பெற்றேன். கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டு காலம் மாவட்ட சதுரங்க கழகத்தின் செயலராக இருந்திருக்கிறேன். இன்றைக்கு நான் துணைத் தலைவராக இருக்கிறேன். அன்பிற்கினிய அண்ணன் கானடு காத்தான் ஆரம்பன் கருப்பியா அவர்கள் தலைவராக இருந்து என்றளவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுவரையிலே நாங்கள் 10,000-க்கும் மேற்பட்ட சதுரங்க விளையாட்டு வீரர்களை உருவாக்கி இருப்போம். சர்வதேச தரவரிசை பட்டியலில் இடம்பெறக்கூடிய 200 வீரர்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் தேசிய அளவிலும் உலக அளவிலும் சாதனை படைக்கக்கூடிய எண்ணற்ற வீரர்களை உருவாக்கிய பெருமை இந்த சிவகங்கை மாவட்ட சதுரங்க கழகத்திற்கு உண்டு. இன்னும் சொல்ல போனால் 100 பேருக்கு மேல நாங்கள் மாநில நடுவர்களை உருவாக்கி இருக்கிறோம். ஆகவே சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், மதுரைக்கு பிறகு இந்த மாவட்டத்திலே பின்தங்கிய மாவட்டமான சிவகங்கையிலே சதுரங்க விளையாட்டு இன்றைக்கு மிக திறந்தளவில் வளர்ந்திருக்கிறேன் என்று சொன்னால் அதில் எங்களுடைய முயற்சி மிகப்பெரிய முயற்சி என்று நான் கூறிக்கொள்வதில் மிகுந்த பெருமை அடைகின்றேன். ஆகவே ஆசிரிய பணி, இலக்கிய பணி, சமுதாய பணி, சதுரங்க பணியோடு நிறைவாக நான் இந்த நம்முடைய நகரத்தார் சமுதாயத்திற்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், 5100 ஆண்டுகள் பழமை பெற்ற ஒரு ஒப்பற்ற சமுதாயம், ஒரு உயர்ந்த சமுதாயம், தங்க கலசம் இல்லத்தின் தலைமையில் தொழிக்கக்கூடிய அளவிற்கு, சிங்கக்கூடியை பறக்கவிட்ட அளவிற்கு சீர்மிகுந்த ஒரு ஒப்பற்ற சமுதாயம் நம்முடைய நகரத்தார் சமுதாயம். இன்றைக்கும் கோயில் திருப்பணி என்றால் செட்டியாரை கூப்பிட்டு சொல்வார்கள், 8 பிள்ளை பெற்றாலும் செட்டி பிள்ளைக்கு ஈடாகுமா என கேட்பார்கள். அத்தகைய ஒரு உயர்ந்த சமுதாயத்தை இனத்தை சார்ந்த நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய இனத்தின் பெருமையை வரலாற்றை சரியாக கொண்டு சேர்க்கவில்லையோ என்று எண்ணும் வண்ணம் ஒரு வேதனை மட்டும் எனக்கு இருக்கிறது. என்ன காரணம் என கேட்டால், இன்றைக்கு 35-40 வயதாகியும் நம்முடைய பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு திருமணம் நடைபெறாமல் இருக்கிறது. பெண் பிள்ளைகள் இருக்கிறார்களா இல்லையா என தெரியவில்லை, இருந்தாலும் இருக்கிறார்கள் என சொல்கிறார்கள், இல்லை என சொல்கிறார்கள், வேறு இனத்திலே பெண் எடுக்கலாமா என கூறுகிறார்கள். இப்படி உணர்வுகளை கட்டுப்படுத்தி நம்முடைய இளைய சமுதாயத்தை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வருத்தம் இருக்கிறது. இந்த நிலைமையை நாம் பெரியவர்கள் எல்லாம் கூடி மாற்ற வேண்டும். அதே நேரத்திலே இத்தகைய நிலைமைகள் எல்லாம் வரத்தான் செய்யும். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக பெண்கள் கிடைக்காமல் நம் இனத்திலே வயது முதிர்ந்த பெண்களை வரதட்சணை கொடுத்து ஆண்கள் திருமணம் செய்தாக வரலாறு இருக்கிறது. அதன் பிறகு நம்முடைய பெண்கள் எல்லாம் படிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் படித்த பெண்களுக்கு உரிய மாப்பிள்ளை நமக்கு கிடைக்கவில்லை, அவர்கள் வரதட்சணை கொடுக்க வேண்டிய நிலைமையில் இருந்தார்கள் இடைக்காலத்திலே. அவ்வாறு இருக்கும்போது நாம் வேட்டி வெட்டிய ஆண்களுக்கு கூட நம்முடைய பெண்களை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை ஒரு தலைமுறை நாம் சீரழித்தோம். இன்றைக்கு பெண்கள் எல்லாம் படித்து விழிப்புணர்வு அடைந்து விட்டார்கள் என்று சொல்லும் வண்ணம் அவர்கள் இன்றைக்கு நம்முடைய ஆண் மக்களை வச்சு செய்கிறார்கள் என்றுதான் நான் சொல்வேன். ஆகவே இந்த நிலைமையும் மாறும். ஆகவே படித்து வேலை உள்ள இளைஞர்களை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் நல்ல தொழில் செய்யக்கூடிய இளைஞர்களை திருமணம் செய்ய வேண்டும்.
ஆண்கள் தயவு செய்து வரதட்சணையை எதிர்பார்க்கக்கூடாது. ஆகவே இந்த நிலைமை மாற வேண்டும். காதல் என்ற பெயரிலே இன்று நம்முடைய இனப்பெண்கள் எல்லாம் நம்முடைய இனத்தின் பெருமை தெரியாமல் அவர்கள் மிக எளிதாக என்ன பெரிய நகரத்தாரினம் என்று சொல்லும் வண்ணம் வேதனைப்படுத்தும் வண்ணம் அவர்கள் வெளியில் சென்று இன்றைக்கு திருமணம் செய்து கொள்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் அவர்கள் கிடையாது, நாம் தான். ஏனென்றால் சென்னையிலோ பெங்களூர்லேயோ வெளியூரில் உள்ள பிள்ளைகளை ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய நம்முடைய படைப்பிற்கு, நம்முடைய உற்றார் உறவினர் பங்காளிகள் திருமணத்திற்கு ஒரு நல்ல காரியம் அல்லது கெட்ட காரியம் எதற்குமே அவர்களை நாம் கூட்டி வருவதில்லை. அதனால் நம்முடைய பெருமை அவர்களுக்கு யாருக்குமே தெரியவில்லை. இதுதான் ஒரு நிலைமை. ஆகவே அந்த நிலைமை மாற்ற வேண்டும். ஆகவே நம்முடைய பிள்ளைகளை விடுமுறை எடுத்தாவது நம்முடைய இனத்தின் விழாக்கள் எது நடந்தாலும் வந்து நாம் அவர்களுக்கு காட்ட வேண்டும். அடுத்ததாக நான் ஒன்று சொல்லிக்கொள்வேன். நாம் இருவர் நமக்கு இருவர் என்பது நம்முடைய சமுதாயத்திற்கு வேண்டாம். ஏனென்றால் அந்த காலத்திலே 10 பிள்ளைகளை எல்லாம் பெற்று வளர்க்க பெருமைக்குரிய சமுதாயம். என்னுடைய தாயாருக்கு நான் 10வது பிள்ளை. ஆகவே இன்றைய இருக்கக்கூடிய நிலைமையிலே ஒன்றே ஒன்று கன்னியகன் என்று பெற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே தான் நம்முடைய இனமானது கொஞ்சம் குறுகி வருகிறது. இந்த நிலைமை மாற வேண்டும். ஆகவே ஒரு 5-6 பிள்ளைகளை நாம் பெற்றுக்கொண்டு நம் இனத்தை மேலும் வளப்படுத்தினால் அது தகும், அது நம்மளால் இயலும். ஆகவே இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய நோயுவர் நகரத்தாருக்கு, யூடியூப் சேனலுக்கு என்னுடைய நன்றியை நான் மீண்டும் உரித்தாக்கிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.